திரளான மீட்பு. மீட்பு என்றால் என்ன? வாட் இஸ் ரிடம்ஷன்? என் கையில் அது எனக்கு சொந்தம், ஆனால் அது என் கையை விட்டு போனது, ஆனால் நான் கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கும் பொழுது எனக்குரியதை நான் மறுபடியும் மீட்டுக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து அதுதான் செஞ்சார். நாம் அவருடையவர்களாக இருந்தோம், நாங்கள் பாவம் செய்து அவருடைய மகிமையை விட்டு விலகினோம். அவர் மறுபடியும் சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பி மறுபடியும் உங்களையும் என்னையும் அவர் நம்மை மீட்டெடுத்தார். ரிடீம். ரிடீம்க்கு இன்னொரு பெயர் என்னவென்றால் ரெஸ்டோரேஷன் என்று சொல்லுவார்கள். ரெஸ்டோரேஷன். இன்னைக்கு இங்க இருக்கிற சில பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்து போன சில ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில நான் மீட்டுக்கொள்ள கிருபை செய்ய போகிறேன். நீ இழந்து போன காலம், நீ இழந்து போன பணம், நீ இழந்து போன வாய்ப்புகள், நீ இழந்து போன உறவுகள், நீ என்னென்ன உன் வாழ்க்கையில ஐயோ கைவிட்டு போயிருச்சேன்னு நினைக்கிறியோ கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உன் வாழ்க்கையில அது வெளிப்படும் பொழுது அது மறுபடியும் அதை கர்த்தர் ரிடீம் செய்ய பண்ணுவார். சில வேளையில் நம்ம யோசிப்போம், இது என் கைவிட்டு போச்சு, இது என் வாழ்க்கையில இனி வராது அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு. I will help you to redeem, O Israel, hope in the Lord, for with the Lord there is mercy, with him there is abundant redemption. ஆண்டவருக்கு பெயர் மீட்பர். மீட்பர் என்றால் he is a redeemer. அவர் ஆண்டவர் சொல்றார், என் கரத்தில் திரளான மீட்பு உண்டு, நான் திரளான மீட்பை உனக்கு தருவேன், திரளான மீட்பை உனக்கு தருவேன். நம்முடைய வாழ்க்கையில செயல் புயல் அடிக்கும் பாருங்களேன், எதிர்பார்க்கவே பார்த்துருக்க மாட்டோம், நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு புயல் அடிக்கும், எல்லாம் வேற மாதிரி மாறிடும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நல்லா போயிட்டு இருந்துச்சு என் குடும்ப வாழ்க்கை, நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சேன், திடீரென்று நடக்க கூடாதது நடந்தது, அன்னிலிருந்து என் வாழ்க்கை மாறிடுச்சு, எனக்கு சந்தோஷம் அல்ல, தூக்கம் இல்ல, அநேக வேளையில் எனக்குள்ள ஒரு காயம் இருக்கிறது, எனக்கு ஏன் நடக்க வேண்டும், எனக்கு ஏன் இந்த அநியாயம், எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இந்த கொடுமை, எனக்கு ஏன் இந்த பாதிப்பு, எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறாங்க, Why am I being victimized? எனக்கு ஏன் இந்த பாதிப்பு. அநேக வேளையில் எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும், எனக்கு ஏன், எவ்வளோ பேர் அப்படி கேட்டிருக்கிறீங்க, கையை உயர்த்த வேண்டாம், உங்களுக்கு தெரியும், Why me? When others are enjoying, why am I being victimized? எனக்கு ஏன், நான் ஏன் இந்த பாதை வழியாக போனோம், எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம், எனக்கு ஏன் இந்த இழப்பு, நான் ஏன் பாதிக்கப்பட வேண்டும். இங்க இருக்கிற சில பேர் இருக்கிறீங்க, you have been through unexpected losses, unexpected breakdowns, எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத உறவுகள் முறிந்து போனது, எதிர்பாராத நஷ்டம், எதிர்பாராத மரணம், எதிர்பாராத காரியம் வாழ்க்கையில் நடந்து உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதை காண்கிறார். கர்த்தருடைய கரத்தில் மீட்பு மாத்திரமல்ல திரளான மீட்பு இருக்கிறது. உங்களுக்கு யாராவது அநியாயம் பண்ணி இருக்கிறாங்களோ கவலைப்படாதீங்க, லேட்டானாலும் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார், நியாயம் விசாரிச்சே தீருவார், கவலைப்படாதீங்க. நீங்க தனிமையில் கண்ணீர் விடுறீங்களா? உங்களுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. அவருடைய வழிகள் மாறாதவைகள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன்.